அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்பு பாவம் இந்த இரண்டையும் அழகான முறையிலே விவரிக்கின்றார்கள். சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு நவ்வாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 4992வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. மேலும் திருமிதி என்ற நபிமொழி தொகுப்பிலே 2311வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாவம் புண்ணியம் ஆகியவை குறித்து கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புண்ணியம் என்பது சக மனிதர்களோடு நற்பண்புகளோடு நடந்து கொள்வது, பாவம் என்பது உனது உள்ளத்தில் எதை செய்யும் போது நெருடல் ஏற்படுகிறதோ, எதை மக்கள் தெரிந்து கொள்வதை நீ விரும்ப மாட்டாயோ அதுவாகும் என்றார்கள். எவ்வளவு ஒரு அழகிய விளக்கம் பார்த்தீர்களா? தீமை என்றால் மக்கள் எதை நம்மை பார்த்து அசிங்கப்படுவார்களோ எல்லாம் தீமைதான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நற்பண்பு என்பது, புண்ணியம் என்பது பிறருக்கு நன்மை செய்வது என்பதை அழகிய முறையிலே இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் அருமை சகோதர சகோதரிகளே, குரானில் இருக்கக்கூடிய அத்தியாயத்தின் சிறப்புகள், வசனத்தின் விளக்கங்கள், ஹதீஸ்கள் மற்றும் நபிமார்களின் வரலாறுகள் இவையெல்லாம் அல்லாஹ் இஸ் இன்கம்பேரபிள் என்கின்ற சேனலிலே ஆங்கில மொழியிலே அப்லோடு செய்து வருகின்றோம். அந்த சேனலுக்கும் நீங்கள் இது போன்று ஆதரவுகளை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனிலே சேனலின் லிங்க் இருக்கின்றது, சென்று பார்த்து கொள்ளுங்கள்.